ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கலைவாணன். அலெக்சாண்டர் த கிரேட். நம்மளுடைய சரித்திர பக்கங்களை நம்ம திருப்பி பார்த்தனா, அதில் அலெக்சாண்டருக்கு ஈக்குவலண்டான ஒரு வீரர், சாரி மாவீரரை அடையாளம் காண்றது அப்படின்றது அரிதான ஒன்று. அந்த கால மக்கள் அறிந்திருந்த உலகத்தில் பாதியை வென்றவர் இந்த அலெக்சாண்டர். குறிப்பிட்டு சொல்லணும்னா, தன்னுடைய 33வது வயதுக்குள்ளேயே உலகத்தோட பாதியை வென்றாரு. அலெக்சாண்டர் ஒரு மாவீரர் மட்டும் இல்லை, உயரமான மனிதரும் கூட. அந்த காலத்து அரசர்கள்லாம் ஒரு நாட்டுக்கு அகெயின்ஸ்டா போர் புரியறாங்க அப்படின்னா, அந்த நாடு தோக்கும் பட்சத்துல தோல்வியடைந்த அரசரையும் அந்த நாட்டு மக்களையும் சிறைப்பிடிச்சு அடிமையை விட மோசமா நடத்துவாங்க. பல சித்திரவதைகளும் அவங்களுக்கு அரங்கேறும். ஆனா இதுல அலெக்சாண்டர் சற்றே வித்தியாசமானவர். எந்த ஒரு நாட்டை வென்றாலும் அந்த நாட்டு அரசர் மக்கள் இவங்களை அடிமைப்படுத்தி தன்னுடைய பெருமைக்கு கலங்கம் ஏற்படுற மாதிரி ஒருபோதும் நடந்ததில்லை அலெக்சாண்டர். கிரீக்குன்னு சொல்லப்படுற கிரேக்க நாடுகள் எல்லாத்தையும் வெற்றி அடைகிறாரு அலெக்சாண்டர். பெர்ஷியா, அதாவது பாரசீகம். பாரசீகம்னா இப்ப இருக்கிற ஈரானையும் அதை சுற்றியுள்ள நாடுகளும் அந்த காலகட்டத்தில் பாரசீக நாடுகள் அப்படின்னு அழைச்சாங்க. அந்த பாரசீகத்துக்கு அகைன்ஸ்டா போரிடுறாரு. தன்னை விட 3 மடங்கு படை வலிமை கொண்டது பாரசீக படைகள். இருந்தாலும் தன்னுடைய போர் யுக்தியாலையும் மதி நுட்பத்தாலையும் பாரசீக மன்னர் டாரியஸை தோற்கடிக்கிறாரு. பாலஸ்தீனம், எகிப்து போன்ற நாடுகள்லாம் அலெக்சாண்டரிடம் ஈஸியாக சரணடைஞ்சு போகிறாங்க. எகிப்துல இவருடைய பெயரால கட்டப்பட்ட அலெக்சாண்ட்ரியா ஹார்பர் இன்றளவும் இராணுவத்திலையும் சரி வணிகத்திலையும் முக்கியத்துவம் பெற்று விளங்குது. ஒரு கட்டத்தில் இந்தியாவுடைய வளர்ச்சி செல்வங்களை பற்றி கேள்விப்படுறாரு அலெக்சாண்டர். இந்தியா முழுவதையும் தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அது நடக்கலை. சீலம் நதிக்கரையில் இந்திய அரசர் போரஸை எதிர்த்து போரிடுறாரு. அந்த போர்ல போரஸ் தோற்கடிக்கப்படுறாரு. சிறை பிடிக்கப்பட்ட போரஸ் அலெக்சாண்டரிடம் எடுத்து வரப்படுறாரு. அப்ப அலெக்சாண்டர் வந்து அவர்கிட்ட கேட்கிறாரு, நான் வந்து உங்களை எப்படி நடத்தணும் அப்படின்னு. உடனே போரஸ் வீர ஆவேசமா, என்ன நீங்க வந்து ஒரு மன்னர் மாதிரி நடத்தணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த பதில அலெக்சாண்டர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இருந்தாலும் அவருடைய வீர ஆவேசமான இந்த பேச்சு அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவரை தன்னுடைய நண்பரை ஆக்கிக்கிட்டாரு அலெக்சாண்டர். அது மட்டும் இல்லாமல் அவருடைய நாட்டையும் திருப்பி கொடுக்குறாரு. அவருக்கு இன்ப அதிர்ச்சியா இன்னும் சில பகுதிகளையும் சேர்த்து கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட உலக நாடுகள் எல்லாத்தையும் வென்ற அலெக்சாண்டர் தன்னுடைய தாய் நாட்டுக்கு திரும்பி போற வழியில வித்தியாசமான ஒரு நோயால தாக்கப்படுறாரு. பல மாதங்கள் ஆகியும் அந்த நோயுடைய தாக்கம் அவருக்கு குறையவே இல்லை. மரணம் தன்னை துரத்துவதை உணர்றாரு அலெக்சாண்டர். அப்படி இருக்கும்பொழுது தன்னுடைய தலைமை காவலர்களை அழைத்து, இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து நான் இறந்து போயிடுவேன், அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 3 ஆசைகள் இருக்கு, அதை நீங்க கண்டிப்பா நிறைவேற்றணும் அப்படின்னு அவங்களுக்கு கட்டளையிடுறாரு. அவங்களும் ஓகே, நாங்க கண்டிப்பா நிறைவேற்றணும் அப்படின்ட்டு வாக்குறுதி கொடுக்குறாங்க. என்னுடைய சவப்பெட்டியை எனக்கு வைத்தியம் பார்த்த மருத்துவர்கள் தான் சுமந்து செல்லணும் அப்படின்னு தன்னுடைய 1வது ஆசையை சொல்றாரு. என்னை புதைக்க போற இடத்துக்கு செல்ற வழி எல்லாமே இதுவரைக்கும் நான் சம்பாதிச்ச விலை மதிப்பற்ற கற்களால அலங்கரிச்சு வைங்க அப்படின்னு தன்னுடைய 2வது ஆசையை சொல்றாரு. அந்த சவப்பெட்டியில தலைப்பகுதிக்கு பக்கத்துல பக்கவாட்டுல 2 பகுதிகளையும் பெரிய துவாரம் போடுங்க, என்னுடைய 2 கைகளும் அந்த துவாரத்தின் வழியா வெளியில தெரியற மாதிரி வைக்கணும் அப்படின்னு தன்னுடைய 3வது ஆசையை சொல்றாரு. இதை கேட்ட தலைமை காவலர்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்கறதுக்கு அவங்க பயப்படுறாங்க. இருந்தாலும் அதுல தைரியமான ஒரு காவலர் வந்து, ஓகே இதை வந்து நாங்க கண்டிப்பா நிறைவேற்றுறோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துட்டு, இது எதற்காக அப்படின்னு எங்களுக்கு காரணத்தை நீங்க சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு ஒரு காவலர். அதுக்கு அலெக்சாண்டர் விளக்கம் அளிக்கிறாரு. எந்த ஒரு மருத்துவராலையும் எந்த ஒரு வியாதியையும் நிரந்தரமா தடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாம மருத்துவர்களால மரணத்தை தடுத்து நிறுத்த முடியாது. மரணம் அப்படின்றது நிதர்சனமான ஒரு உண்மை, இப்படின்ற ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துவதற்காகத்தான் அப்படின்னு தன்னுடைய 1வது ஆசைக்கான விளக்கத்தை சொல்றாரு அலெக்சாண்டர். வாழ்க்கையில எவ்வளவு பணம், நாடுகள், இன்னும் பல சொத்துக்கள் சம்பாதிச்சாலும் எதையும் யாரும் தன்னுடன் எடுத்து செல்ல முடியாது. எல்லாமே வந்து சவக்குழிக்கு போற வரைக்கும் தான் உதவும். அதனால மனிதர்கள் யாரும் செல்வங்களை நோக்கி ஓடக்கூடாது அப்படின்ற விஷயத்த தெளிவுபடுத்தணுன்றதுக்காக தான் அப்படின்னு தன்னுடைய 2வது ஆசைக்கான விளக்கத்தை சொல்றாரு. உலகத்தையே வென்றவன் இந்த அலெக்சாண்டர். அவன் சாகும்போது அவனுடைய கைகளில் எதுவுமே இல்லாததான் இருக்கு அப்படின்னு பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கணும்னு தன்னுடைய 3வது ஆசைக்கான விளக்கத்தை சொல்றாரு அலெக்சாண்டர். அவருடைய இந்த 3 ஆசைகள் தான் பேராசைக்கு அணை போடுவதா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேராசையை ஒழிக்கிறதுக்கு அவருடைய இந்த தத்துவங்கள் தான் உதாரணமாக இன்னைய வரைக்கும் சொல்லப்படுது. எனிவே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.